பெகாசஸ் மென்பொருள் மூலமாக உளவு பார்க்கப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டில் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட 29 செல்போன்களில் 5 பெயர் தெரியாத மென்பொருள் இருந்ததாக நிபுணர் குழு உத்தரவிட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு நாட்டை ஒலுக்கிய பெகாசஸ் வேவு பார்ப்பு வழக்கில் உச்சநீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட தொழில்நுட்ப நிபுணர்கள் குழு தன்னுடைய அறிக்கையை இன்று நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறது. அதில் 29 செல்போன்களில் செய்யப்பட்ட தொழில்நுட்ப பரிசோதனையில் 5 போன்களில் சைபர் பாதுகாப்பு மிகவும் மோசமாக இருந்ததாகவும் அவற்றின் பெயர் தெரியாத உளவு மென்பொருள் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அது பெகாசஸ் மென்பொருள்தானா என்பது உறுதி செய்யப்படவில்லை என்றும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு அரசியல்வாதிகள், 2 அமைச்சர்கள், பத்திரிகையாளர்கள், வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட 300 பேரின் செல்போன்கள் இஸ்ரேலிய நிறுவனமான என்எஸ்ஓவின் பெகாசஸ் மென்பொருள் மூலமாக வேவு பார்க்கப்பட்டதாக சர்வதேச புலனாய்வு நிறுவனம் ஒன்று புகார் கூறியிருந்தது. நாட்டையே உலுக்கிய இந்த விவகாரத்தில் தொழில்நுட்ப குழுவை உச்சநீதிமன்றம் அமைத்தது. அந்த குழு இன்று 3 பகுதிகளாக அறிக்கையை தாக்கல் செய்துள்ளது. அதேநேரம் விசாரணைக்கு ஒன்றிய அரசு ஒத்துழைக்கவில்லை என்றும் நிபுணர்கள் குழு குற்றம் சாட்டியுள்ளது. இந்த வழக்கின் விசாரணையை 4 வாரங்களுக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.